தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். பொய்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிமை நிறை மறைவுண்மைகள். இந்த ஐந்து மகிமை நிறை மறைவுண்மைகளையும் தியானிக்கும் விதமாக இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான விதவி புரியும். புனித கன்னிமரியாளின் வணக்க மாதம் 5ஆம் நாள். நல்ல பிள்ளைகள் எல்லாம் பெற்ற தாய் முகத்தை போது எப்போது காண்கிறார்களோ அப்போது பரலோகத்தில் உள்ள பரிசுத்த மாதாவின் திருவடியை தரிசிக்கிறது போல் மனமகிழ்வார்கள். அத்தன்மையாகவே புனித கன்னிமரியா எப்போது பக்தியுள்ள பிள்ளைகளின் பெயரில் தம் திருக்கண்களை செலுத்துகிறாரோ அப்பொழுது அவள் திவ்ய குழந்தையுடைய சுந்தரமுகத்தை ஒருவராய் தரிசித்தார்போல் இதயம் துடித்து அவர்கள் மேல் அனலிடுமிழுகாய் உருகி இறங்குவாள். எவ்வளவுக்கு ஒரு பிள்ளை குணசாலியும் புத்திசாலியுமாய் இருக்கிறாளோ அவ்வளவுக்கு திவ்ய பாலனான சேசுநாதருக்கு அவன் சமாதானமாய் இருக்கிறதெனில் அவனுக்கு அவனுக்கும் தேவமாதாவுக்கும் அவ்வளவு நேசபந்தமாகிய சம்பந்தம் உண்டம் என்பதை உறுதி செய்கிறாள். இதனின்றி சிறுவர்களுக்கு சிறிய புத்தி மாத்திரம் இருக்கிறது என்பதாலே அவர்கள் தெரியாமலேயே ஆபத்துக்குள் உள்ளாவார்கள். அந்நேரத்தில் அவர்கள் தங்கள் தாயாகி தேவ மாதாவை மிகுந்த நம்பிக்கையோடு கூப்பிடுவார்கள் என்றால் அவள் அவர்களை எவ்விதத்திலும் பாதுகாக்க வருவாள். ஆதலால் ஆத்ம விஷயத்திற்கும் சரீர விஷயத்திற்கும் அபாயம் நேரிட்டால் மோட்சராக்கினியை உதவிக்கு அழைக்க வேண்டுமென்றால் தாய் தந்தையர் சிறுவர்களுக்கு சிறு வயதிலேயே பழக்கப்படுத்த வேண்டும். தாய் தந்தையர்களே பிள்ளைகளுக்கு இம்மை பயத்தனை மட்டும் தேடாமல் மறுபய பயனை கூடி தேடி தேவ பயத்தையும் புண்ணியத்தின் நியாயத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க புனித கன்னிமரியாவின் மேலே அவர்களுக்கு பக்தியாய் இருக்கும்படி சிறு பொழுதிலிருந்தே அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். 5ஆம் தேதியில் அனுசரிக்க புண்ணியமாவது வீட்டு பிள்ளைகளுக்கு தேவ மாதாவின் வல்லபத்தையும் அருட்செயலையும் சொல்லி காட்டுவது. மரியன்னை மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகத்தை மீட்டு
நீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியருள் சிறந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறைபொருளின் நறுமலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உடன்படி பேழையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துயருருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். முது பெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறை வாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திரு தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அமல உறுப்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணேற்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாராமுகமாய் இராதேயும். ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய், விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துக்கள நின்று எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிருபதயாவத்துக்கு மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் சீரியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள், ஏவையின் மக்கள், உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கனவாயிலிருந்து பிரலாபித்து அழுது உம்மை நோக்கி பெருமூச்சிடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே,
திருக்கண்களை எங்கள் மேல் திருப்பியருளும். நாங்கள் அந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரதிஷ்டமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாபரியே, தயாபரியே, பேரின்ப இரக்கமுள்ள கன்னிமாமரியே, ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமென். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, ஆமென்.